வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் ஆட்டோ சேனல். இந்த வீடியோவில் பஜாஜ் பல்சர் 150 நியான் பைக்கில் ஒரு சின்ன அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, பொதுவாக பஜாஜ் நிறுவனத்தில் அதிகமாக இளைஞர்களை கவர்ந்த பைக்கும் அதிகமாக விற்பனையாகக்கூடிய பைக்னால் அது பஜாஜ் பல்சர் 150 சீரீஸ் பைக்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த 150 சீரீஸ் பல்சர் பைக்கில் நவம்பர் மாதம் 2018 ஆண்டு நியான் வேரியண்ட்டை கொண்டு வந்தாங்க இந்த நிறுவனம். இந்த நியான் வேரியண்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இடத்தை பிடித்ததுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பல்சர் 125 சிசி நியான் பைக்கை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பல்சர் 125 சிசி நியான் பைக்கும் பல்சர் 150 சிசி நியான் பைக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அதனால் பஜாஜ் நிறுவனம் டிசைன்லேருந்து இந்த ரெண்டு பைக்கும் வேறுபாடு காட்ட பஜாஜ் பல்சர் 150 சிசி நியான் பைக்கில் பல்சர் 150 ஸ்டாண்டர்ட் மாடலில் இருக்கிற மாதிரி பெட்ரோல் டேங்க் எக்ஸ்டேஷன் கவுல அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் இந்த பைக்கு லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் 125 சிசி நியான் பைக்லேருந்து வேறுபாடு காட்டவும் இருக்கு போதவுது. இந்த சின்ன அப்டேட் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. முன்னாடி எவ்வளோ ப்ரைஸ் இருந்ததோ அதே அளவுக்கு தான் இப்போயும் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கலேஸும் வேறு எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. அதே 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஹேர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 13.8 பிரேக்காஸ் பவர், மேக்ஸிமம் டார்க்கு 13.4 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. கியர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் கியர்பாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டெலிவரி பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் ட்வின் கேஸ் சேக்கப் ஜாரும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 143 கிலோகிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 எம்எம் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு இந்த பைக்கில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பைக்கோட விலை பொறுத்த வரைக்கும் 77,000 ரூபாய் சென்னையோட எக்ஸ்ஷோரம் ப்ரைஸுக்கு வரும். ஓகே நண்பர்களே, பஜாஜ் நிறுவனத்துடைய இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.